பெருமாளை தன்னோடு எடுக்கணும்னு பிரார்த்திக்கிறான். அல்லது எம்பெருமானே என்னை நீ இருக்கும் இடத்துக்கு கூட்டுக்கோ, உன்னோடு நான் இருக்க வேண்டும் என்றான். ஆக ஜீவனுக்கு எம்பெருமானோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று ஆசை. அப்படி ஆசை ஏற்பட்டு அவன் பக்தி பண்ணினானே ஆகியதும், அப்போ பெருமாள் என்ன பண்றார், அவனை நல்வழிப்படுத்தி தன்னிடம் வருவதற்காக அவனுக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தை உண்டு பண்ணி வைக்கிறார். ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்ட பிற்பாடு அவன் திரும்பி சுரூப ஞானம் பரமாத்ம ஞானம் எல்லாம் ஏற்பட்டு கடைசியில உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணி பெருமாளோடு சேர்கிறான். ஆக இங்கு பரதனாகிற ஜீவன் எம்பெருமானோடு சேர வேண்டும் என்று கொண்டான். காட்டிலேயே நான் இருப்பேன், நான் அதுவும் கூடாதுன்னுட்டார். நீ நாட்டுக்கு வா, ரெண்டு பேரும் சேர்ந்து ராஜ்யத்தில் இருக்கலாம், நான் அதுவும் முடியாதுன்னுட்டார். அப்புறம் என்ன பண்ணாலும் அவனுக்கு பாதுகையாகிற ஆச்சாரியனை கூட அனுப்பி, அதற்கு பிறகு ஆச்சாரியனாலே திருந்திய பிற்பாடு கடைசியில பரதனோடே தானும் ஆட்சி செய்ய அயோத்திக்கு வந்து விடுகிறான். ஆக என்ன தெரிகிறது, ஜீவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தத்தை உண்டு பண்ணி வைத்து எம்பெருமான் அனுகிரகிக்கிறார் என்பதாக இந்த ஸ்லோகத்தின் கருத்தாக கொள்ளலாம். அதே மாதிரி மற்றொரு கருத்தும் இந்த ஸ்லோகத்தில் சொல்லலாம். என்ன அப்படின்னா, தண்டகாரண்யத்திற்கு புறப்படும் பொழுதுன்னு என்ன சொன்னோம், இப்போ பெருமாள் சித்திரகோணத்தில் இருக்கார். இப்ப அங்கிருந்து பரதன் அயோத்திக்கு வர நிர்பந்திக்கிறான். அந்த சமயத்திலே நடத்தும், அந்த சமயத்தில் ராமன் என்ன பண்ணார் அப்படின்னார், பிரதிப்ரயாணாய பரதன் திரும்பி இப்ப அயோத்திக்கு போகணும் இல்லையா. பரதன் அயோத்திக்கு திரும்புகின்ற காலத்துல அவன் சேவமாக போய் அயோத்தியிலிருந்து காரியங்கள் எல்லாம் அரசுரிமையை உபயோகித்து நாட்டை ஆலை எல்லாம் பண்ணணும்ங்கிற எண்ணம் சுவாமிக்கு ராமனுக்கு. அதனால என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டவனா, பாஸ்தானிகம கல்பயது, அவனுக்கு ஒரு மங்கள காரியத்தை பண்ணி வச்சார் அப்படின்னு கேட்டான். அதாவது நாம் ஒரு பெரியவன் காலத்து போய் சேவிச்சு விட்டு, பெரியார்கிட்ட போய் சேவிச்சு விட்டு இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா, அவன் என்ன பண்ணுவா, நம்ம அனுகிரகத்துக்கு நல்ல அக்ஷதையை கொடுப்பான், அல்லது ஏதாவது நல்ல பழத்தை கொடுத்து போயிட்டு வராப்பா அப்படின்னு சொல்லுவா, அல்லது பூர்ண பலம் சொல்லியிருக்கு தேங்காய, அதை கொடுத்து நீ சேமா இருப்ப போயிட்டு வா அப்படின்னு அனுப்புவா, அல்லது கொஞ்சம் பெரியவன் காலா இருந்தாங்க அவளுக்கு தாம்பூலத்தை கொடுத்து மரியாதை பண்ணி போயிட்டு வாங்குவோன்னு அனுப்புவா. ஆக ஒரு மங்கள பொருளை கொடுத்து திருப்பி அனுப்புவது என்பது வழக்கமாக இருக்கிறது நமக்கு சரிங்களா. அதுபோல ராமனும் என்ன பண்ணா, ஒரு மங்கள பொருளான பாதியைய தடை பண்ணி கொடுத்து நீ நாட்டிலிருந்து காட்டிலிருந்து நாட்டுக்கு போயிரு என்று பிரயாணாய பரதன் திரும்பி அயோத்திக்கு போவதற்காக அவனுக்கு மங்களமாக பாதுகைய கொடுத்து அனுப்பிச்சார். பாஸ்தா அநேகம கல்பயது என்று இப்படியும் ஒரு பொருள் கொள்ளலாம் இந்த ஸ்லோகத்துக்கு. இங்க ஒரு சந்தேகம் வருது, பாதுகாப்பு சந்தேகம் அப்படின்னு கேட்டா, இங்க பெருமாள் காட்டிற்கு புறப்பட்டார். புறப்படச்ச தேர்ல இருந்து ஏறி தேர் மூலமாகத்தான் வந்தார். தேர்ல இருந்து வந்து கங்கை கரையில இறங்கினார் இல்லையா. அப்புறம் கங்கையில படகுல, அப்புறம் படகுல வந்தார். அதற்கு பிறகு அது வரையிலும் பாதுகைக்கு உபயோகம் இல்லை அவருக்கு. பின்னாடி தண்டகாரண்யத்துல வந்துள்ள காலத்துல பரதன் பாதுகை வேணும் அப்படின்னால அங்கேயும் பாதுகைக்கு உபயோகம் இல்லை. ஆக இவருக்கு பாதுகைக்கு உபயோகமே இல்லாமல் இருக்கின்ற காலத்துல தான் வரும்பொழுது பாதுகையை சூட்டி கொண்டு வருவானே அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது தெரிஞ்சா. அப்ப இதுக்கு என்ன சமாதானம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, எப்படியும் நம்ம எடுத்துட்டு போவதற்காக காட்டிற்கு பரதன் வருவான். அப்படி பரதன் வந்தா தக்க பொருளை கொடுக்காமல் போனால் அவன் திரும்ப மாட்டான். அதனால் அவனை ஆசீர்வதித்து நமக்கு பிரதிநிதியாக ஒன்றை கொடுத்து அனுப்பினால்தான் அவன் திரும்புவான் என்கிற எண்ணத்தோட கூட அவன் பக்தனான அப்படினால பாதுகையை கொடுத்தால் அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக திரும்புவான் என்கிற எண்ணத்தினால பாதுகையை சூட்டிக்கொண்டு பெருமாள் இறந்துவிடினார் காட்டிற்கு என்று சொல்லலாம். ராஜ்யம் விஹாய ரகுவம்சமஹீபதீனாம் பௌராம்ச பாதரிசிகான் பிருதிவீஞ்ச ரக்தாம் சாமேவஹந்த சரணாவனி சம்ப்ரயாஸ்யன் ஆலம்பத பிரசமம் உத்தர கோசலேந்திரஹாம்
ராஜ்யம் விஹாய ரகுவம்ச மகாமஹீபதீனாம் பௌரம்ச பாதரசிகான் ரிஷிவிஞ்ச ரத்தாம் த்வமேவஹந்த சரணாவனி சம்ப்ரயாஸ்யன் ஆலம்பக பிரசமம் உத்தர கோசலேந்திரஹாம். பெருமாள் ராஜ்யத்தை விட்டார் இல்லையா, காட்டிற்கு வந்தார். ராஜ்யம் பேர்பட்டது ரகுவம்ச மகீபதீனாம். ரகுவம்சத்து அரசர்கள் எல்லாம் அவருடைய மூத்தவர்களாலே ஆளப்பட்டு வந்த ராஜ்யம். இவரும் மூத்தவர் என்ற உரிமையின காரணத்தினாலே அரசு உரிமை உடையவர், ஆகவே ஆட்சிக்கு ஏற்றவர் இவர்தான். அப்படி இருந்தும் கூட அந்த ராஜ்யத்தை விட்டு வந்தார். ராஜ்யம் என்றால் என்ன, ராஜா கர்ம ராஜ்யம் என்று பொருள் கொண்டால் ராஜா செய்வதா அரசு உரிமை, அதாவது மக்களை சிக்ஷிப்பது காப்பது போன்றவைகள். இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது கடமையாக இருந்தாலும் கூட, அது குலக்கிரமமாக நமக்கு தனக்கு பிராப்தமாக இருந்தாலும் கூட அவைகள் எல்லாம் விட்டு விட்டு புறப்பட்டார். அவர்களை மாத்திரமா விட்டார். பௌரம் சபாதரிசிகானு ராமனுடைய நடையழகையே பார்த்து பார்த்து ரசித்து அவனிடத்திலேயே ஈடுபாடுகிறவர்கள் நகர மக்கள் அத்தனை பேரும். அப்பேற்பட்ட பௌராம்ச நாட்டு மக்களை எல்லாரையும் விட்டார். பட்டாபிஷேகத்துக்காக ஒருங்கு திரண்டு இருந்த நாட்டு மக்களையும் விட்டார். அதே மாதிரி கிராமத்திலிருந்து பட்டாபிஷேகத்திற்காக வந்த மக்கள் இருக்காங்க, அவர்களையும் விட்டு விட்டு காட்டிற்கு புறப்பட்டார். ரத்தாம் ரத்தாம் பிருத்திவீம், தன்னிடத்தில் ஆசை உள்ள பூமியையும் விட்டார். நான் பூமி எப்படி இருந்தது அப்படின்னா, முன்னாடி வால்மீகி சாதிப்பார், லோகபாலோபமம் நாசம் அகாமயதமேதினி. பூமண்டலம் என்ன நினைச்சுட்டு இருந்தது, எப்படி ராமன் நம்மை ஆள வேண்டும், ராமராஜனா அவனுடைய ஆட்சியில நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டுலாம். அப்படி தன்னிடத்தில் ஆசை உள்ள அந்த பிருத்திவியையும் பூமியையும் பூமண்டலத்தையும் விட்டு காட்டிற்கு கிளம்பினார். சுவாமேவகந்த சரணாவனி சம்பிரயாசியன்னு ஆலம்பத எல்லாத்தையும் விட்டாலேன். அப்படி விட்டாலும் கூட பெருமாள் ஒன்றை மாத்திரம் விடலை. என்ன விடலை, இவருக்கோ ராஜ்யத்திலெல்லாம் ஆசை இல்லை, ஆனா உள்ள ஆசை உண்டு. என்ன பாதுகா தேவி, உன்னிடத்துல எம்பெருமானுக்கு ஒரு தனிப்பட்ட ஆசை உண்டு. அதனால எல்லாவற்றையும் விட்டாலும் கூட பின்னாடி பாதுகைக்கு உபயோகம் இல்லாமல் இருந்தாலும் கூட உன்னை விடாமல் உன்னை ஏற்றுக்கொண்டு காட்டிற்கு புறப்பட்டார். சுவாமேவகந்த சரணாவனி பாதுகையேன், உன்னையே சம்பிரயாசியன்னு காட்டுக்கு போக வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு இருக்கும் முடியான ராமன் புறப்படுகின்ற காலத்துல ஆலம்பத பிரசமம் உன்னைதான் அவலம்பித்தார், ஒன்னுதான் ஏற்றுக்கொண்டார், முதல அங்கீகரித்தார் இல்லையா. ஆகையினால உன்னிடத்துல ராமனுக்கு அளவற்ற பிரீதி அன்பு உண்டு, அத்தகைய நீ என்று பாதுகையை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார். ஆக இங்கு இவருக்கு அதிகாரத்தை விட்டார், நகர மக்களை விட்டார், நாட்டாரை விட்டார், பூமியெல்லாம் விட்டார். இப்படியே தனியே செல்ல வேண்டுமே அப்படி என்று நினைக்கின்ற காலத்துல யாராவது ஒரு துணை வேண்டாமா காட்டுக்கு போவதற்கு அப்படின்னு, துணையாக யாரை கொள்வது அப்படின்னு பார்த்தார். அதற்கு பாதுகாதேவி தான், அவளும் ஒரு துணைவி தானே அவருக்கு. ஆகினால பாதுகாதேவியை துணைவியாக தனக்கு துணையாக ஏற்றுக்கொண்டு இவர் புறப்பட்டார். அந்த சுவாமி ஜெய்சின் சாகிக்கிறதுல என்ன பிரசமம் சாகிக்கிறார், ஆலம்பத பிரசமம். ஆக தனக்கு ஒத்தாசையாக துணையாக முதல் முதல் உன்னைதான் ஏற்றுக்கொண்டார். ஏன் முதல்னு சொன்னார்னு கேட்டமானாக்க, கூட இளைபெருமானும் வர பிராட்டியும் வரான், இவா ரெண்டு பேரும் வருகின்ற காலத்துல அது ஒரு ரெண்டு துணை ஆயிடுச்சு அப்படின்னு. இவள் என்ன துணை, பாதுகைக்கு என்ன துணை ஒன்றிருக்கு அப்படின்னு கேட்டமானாக்கேன், அவள் ரெண்டு பேரும் லேசு லெவல்ல ராமன் ஆசைப்பட்டு அவள் அழைச்சுன்னு வரல, சீதையை வரப்படாதுன்னு சொல்லிவிட்டார். அவள் எவ்வளவோ பேசி எப்படியும் பேசி என்ன எங்க மாமனார் அப்படி எப்படி நினைப்பார், உங்க ஒரு புருஷனாகவே நினைச்சு அவர் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு எங்க மாமன் என்னுடைய தகப்பனார், என்ன நீ காட்டு காய்ச்சல் போறதுக்கு கூட உம்மால முடியலையே என்றெல்லாம் பிரார்த்தித்து பரியாசமாக பேசி கோபமாக பேசி
அதாவது காட்டி தான் வந்தால் காட்டுக்கும். அதே மாதிரி இளையபெருமாளை வேண்டாம் என்று சொன்ன பொழுது இளையபெருமாள் தான் விழுந்து வரசமர்ப்பணம் பண்ணி சிம்மஸ்தானத்தில் என்னையும் அழைத்துக் கொண்டுதான் போக வேண்டும் என்று தான் சேவித்து பிரார்த்தித்து பிரபத்தி பண்ணி காட்டுக்கு வந்தார். அதனால் அவ ரெண்டு பேரும் மன்றாடி வந்தவர்கள், ராமனாக விரும்பி வந்தவர்கள் அல்ல. ராமனாலே விரும்பப்பட்டு வந்தது பாதுகாதேவி ஒருத்திதான். அதனால பாதுகாதேவிக்கு அப்படியே பெரிய ஒரு உயர்வு உண்டு என்பதும் இதில் இருந்து தெரிகிறது. ஆக ராமன் தானாக துணையாக அழைத்துக் கொண்டு வந்தது பாதுகாதேவியைத்தான் என்று சொல்லலாம். இங்கே இன்னொரு கருத்தும் கொள்ளலாம். ராஜ்யம் விகாய என்றால் ஸ்ரீவைகுண்டத்தையே விட்டுவிட்டு எம்பெருமான் என்ன பண்ணார், வைகுண்டே துவரே லோகே ஸ்ரீயாசாரம் செஞ்சகத்வதிகி ஆஸ்தே விஷ்ணு அஜிந்தியாத்மா பக்தரின் பாகவதை சகா என்று பிராட்டியோட கூட சித்திரசூரர்களோட கூட எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறான் என்று பிரமாணம் பேசுகிறது. அப்படி இருக்கும் முடியான பரபுகமான எம்பெருமான் பூலோகத்தில் இருக்கும் முடியான பத்திரெல்லாம் உஜீவிக்க செய்யணும் என்பதற்காக பல அவதாரங்கள் எடுக்கிறான். அதிலே யுகா அவதாரம் முக்கியமாக அவரோடு கலந்து பழகுவதற்காக எடுத்து ராமனாக கண்ணனாக அப்படி அவதரிக்கலாம். ஆக அப்படி இருக்கிற காலத்துல வைகுண்ட ராஜ்யத்தையும் விட்டான், நித்தியசூரியோட பழகின்ற இருந்தவன் நித்தியசூரியனையும் விட்டான். அவர்களெல்லாம் விட்டு விட்டு எம்பெருமான் பிரகிருதி மண்டலத்துக்கு நம்மை உஜீவிக்க வேண்டும் என்பதற்காக செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கே பூலோகத்துக்கே வந்துடுகிறான். அப்படி வந்திருக்கிற காலத்துல எப்படி வந்தான் அப்படின்னா எல்லாரையும் விட்டுவிட்டு வந்தான் அங்கேருந்து, ஆனா பாதுகையோட வந்தான். பாதுகைன்றது யாரு, பாதுகைன்றது ஒரு ஆச்சாரியன். அதனால ஆச்சாரியனையும் கூடையே அழைத்துட்டு வந்தானாம் இங்கே. சரிங்களா, ஏன் ஆச்சாரியர் அழைத்துட்டு வந்தான் அப்படின்னு கேட்டோம்னாக்கே ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால்தான் அவனை எம்பெருமான் ஏற்றுக்கொள்வான். நசசீதாத்வயாசீனா நச்சாகவதிராகவ என்ன அப்படின்னு புடிவாதமாக சீதையும் நானும் உம்மை விட்டு ஒரு நிமிஷம் பிரிந்திருக்க முடியாது, நானும் உம்மோடையே வருவேன் அப்படின்னு சொன்ன பொழுது இவா ரெண்டு பேரும் பெருமாள் அவள் விழுந்து வணங்கி பிரார்த்தித்தானே வந்தார். அப்ப பிரார்த்திக்கிற காலத்துல திருவிழில என்ன இருந்தது, பாதுகை இருந்தது. அந்த பாதுகாரூபமான ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தபடினாலேதான் சீதையும் லட்சுமணனும் கூடவே வந்தார்கள், பெருமாளோட சேர்ந்து இருக்க முடிந்தது. அதனால பாதுகா ஆச்சாரிய சம்பந்தமானது எல்லோருக்கும் மிக முக்கியமானது என்பதை காட்டுவதற்காக பெருமாள் இங்கே பாதுகை பாதுகாக நம்மாழ்வார் நம்மாழ்வாரோடு இங்கே அவதரித்து எல்லோரையும் உஜீவிப்பதற்காக எழுந்துள்ளார் என்றும் ஒரு கருத்து கொள்ளலாம். ஸ்லோகம் 103. பிராப்தே பிரயாண சமயே மணிபாதரட்சே பௌராணவேட்ச பவதி கருணாப்பிரலாபான் மஞ்சு பிரநாத முகரா யுனிவர்த்தனார்த்தம் ராமம் பதக்கிரகண பூர்வம் அயாசதேவ. பிராப்தே பிரயாண சமயே மணிபாதரட்சே பௌராண அவேட்சிய பவதி கருணா பிரலாபான் மஞ்சு பிரநாத முகரா யுனிவர்த்தனார்த்தம் ராமம் பதக்கிரகண பூர்வம் அயாசதேவா. முன் ஸ்லோகத்துல பெருமாள் பாதுகையை சாத்திக் கொண்டதாக வர்ணித்தார். இப்பொழுது நடக்க ஆரம்பிக்கிறார். நடக்கும்பொழுது பாதுகையிலிருந்து ஒளி எழும்புகிறது. அந்த ஒளியை எதுவா இருக்கலாம் என்று இப்படி அழகாக உத்ரேட்ச பண்ணுகிறார் சுவாமி தேசிகன். பிராப்தே பிரயாண சமயே, பிரயாண சமயே காட்டுக்கு போகணும் புறப்படுத்துக்க ஆரம்பிச்சிட்டார் பெருமாள். பாதுகை சாத்துக்கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறார். அந்த சமயம் வந்த உடனே பகுதி பௌராண வேட்சே கருணா பிரலாபம் பெருமாள் காட்டுக்கு புறப்பட்டார்னா எதிர்க்க நகர ஜனங்கள் கிராமத்து ஜனங்கள் எல்லாம் பட்டாபிஷேகத்திற்காக வந்து கூடியிருந்தவர்கள் அவர்கள் எல்லோரும் என்ன பண்றா புலம்புறா, ஐயோ ராமன் காட்டுக்கு போறானே கருணா பிரலாபான் ராமா
உன்னுடைய பட்டாபிஷேகத்தை கண்டு கழிக்க வேண்டும் என்ற ஆசையோடு வந்தோமே, எங்களுக்கு இப்பேற்ற விதியா? ஆமா, சத்ருஞ்சய யான மேல நீ ஊர்வலம் வருவாயே, அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டமே, காத்திருக்கா போகிறாய், எங்கெல்லாம் நடந்தா போகிறாய், எந்தெல்லாம் புலம்புகின்றார்கள் நாட்டு மக்கள், அந்த புலம்பல் எல்லாம் இந்த பாதுகா தேவி கேட்டா. கேட்டா அவளுக்கு மனசு பொறுக்கல, பொறுக்காதனால பேசுறா. அந்த பாதுகை சாத்தின்றதுல நடக்கிற போது ஏற்படுமான ஒலி இருக்க, அது பாதுகை பேசுவது போல இருக்கு. பாது என்ன பேசுறது அப்படின்னு கேட்டா, இனிவர்த்தனார்த்தம். ஆமா, இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு புலம்பிக் கொண்டு உன்னை காடு போவதை தடுக்கின்ற காலத்துல நீ காட்டுக்கு போவது உசிதம் இல்லை, அதனால இங்கேயே தங்கி விடும், அதுவே நல்லது. ஏன்னு கேட்டா, திருவாக்கிய பரிபாலனங்கிறது சாமானிய தர்மம், ஆனால் பிரபந்தர்களான மக்களை எல்லாம் காப்பாற்றுவது என்பது விசேஷ தர்மம். ஆகினால அதை ஒதுக்கி விட்டு விசேஷமான மக்களுடைய மக்களை காப்பாற்றுவதை பிரதானமாக கொண்டு நீ இங்கேயே தங்கி விடு என்று நினிவர்த்தனார்த்தம் ராம் காட்டுக்கு போகாமல் திருப்புவதற்காக இவர் பேசுகிறாரோ என்று தோன்றுகிறது. அல்லது அங்கு புலம்புகின்ற மக்களை பார்த்து பாதுகை பேசுகிறாள் என்றும் சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டாக்க, மக்களே ஏன் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறக, ராமன் ஒரு 14 வருஷம் கூடிய சீக்கிரம் அதை போக்கி விட்டு மறுபடியும் அயோத்திக்கு வந்து விடுவான், அப்படி இருக்க அவர் திருவாய்ச்சி பரிபாலனத்திற்காக போகின்ற காலத்துல நீ வருத்தப்படலாமா? ஆக அவர் செய்யக்கூடிய காரியத்தை தவறாக கருதாதீர்கள் என்று மக்களை சமாதானப்படுத்தி பாதுகை பேசுகிறாரோ என்று பாதுகை பேசி அந்த மக்கள் எல்லாம் பின்தொடர்ந்து வராமல் அவர்களை தடுப்பதற்காக பாதுகை பேசுகின்றார் என்றும் சொல்லும்படியாக தோன்றுகிறது. அல்லது பாதுகை தானே தன்னை திருப்பதற்காகவே பேசுகிறார். எப்படி அப்படின்னு கேட்டா, ராமா நான் காட்டுக்கு வந்து என்ன போட்டுக்கொண்டு ஏன் கிளம்புகிறேன், நான் வர வேண்டிய தேவையில்லை. ஏன் கேட்டா, என்னுடைய உபயோகமே உமக்கு இல்லையே என்றார். ஏன் அப்படின்னு கேட்டா, இதோ தேர் தயாராக இருக்கிறது, தேரின் மீது ஏறி கங்கை கரைக்கு செல்லப் போகிறேன், அங்கு தேரிலிருந்து இறங்கியதும் கங்கையில் படகு தயாராக இருக்கிறது, அதன் மீது ஏறி அக்கறைக்கு போய் சித்திரக்கூடத்திலே இருக்க போகிறேன், அங்கு எப்படியும் பரதன் வருவான், வந்தபொழுது நீர் திரும்ப மாட்டீர், அதற்கு பதிலாக என்னையே அவனுக்கு கொடுக்க போகிறீர், ஆக நான் திரும்பி அயோத்திக்கே வந்து விடுவேன், ஆக தண்டகாரணத்துக்கு நான் வரப்போவதில்லை. அப்படி இருக்கின்ற காலத்துல என்னுடைய உபயோகமே இல்லாமல் இருக்கும் பொழுது என்னை போட்டுக்கொண்டு ஏன் நடக்கிறீர், என்னை பாதுகை இங்கேயே என்னை வைத்து விட்டால் ஒருவேளை பரதன் என்னை பார்த்து சமாதானப்பட்டு எப்படியும் பாதையை சாத்திக் கொள்வதற்காக கூடி சீக்கிரம் அவன் வந்துடுவான் என்று ஓரளவு ஆறுதல் பெறுவான் அல்லவா, அதனால என்னை அழைத்துக் கொண்டு போக வேண்டாம் என்று தான் போவதை திருப்புவதற்காக நிவர்த்தனார்த்தம் அதுக்காக பேசுகிறதோ என்றும் சொல்லும்படியாக இருக்கிறது. ஒரு ஜீவன் பெருமாளை அடைய விரும்புகிறான், ஆனால் பெருமாள் கிடைக்கவில்லை. அப்பொழுது என்ன செய்கிறான், ஆச்சாரியாளிடம் போகிறான். ஆச்சாரியால் எம்பெருமாளிடம் சிபாரிசு பண்ணி இவனை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறார். அதுபோல இங்கே பாதுகையானது இந்த நகர பெருமக்களை எல்லாம் பார்த்துவிட்டு அவர்களுடைய கருணையான அந்த தீனமான குரல் எல்லாம் கேட்டு அவர்கள் உண்மையாகவே எம்பெருமானிடத்திலே பிரபுத்தி பண்ணுகிறார்கள், ஆகினாலே அவர்களை நீர் காப்பாற்ற வேண்டும் என்று பாதுகை ஆச்சாரியனாக இருந்து ராமனிடம் அவர்களுக்காக வேண்டியதை செய்யுங்கள் என்று சிபாரிசு செய்வது போல இருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் ஒரு பக்தன் தன்னுடைய அவனுடைய இஷ்டம் நிறைவேறாவிட்டால் அவன் பக்தன் விஷயத்துல எம்பெருமான் ஞானி துவாத்மீக மேவகம் என்று தன்னுடைய அந்தர்யாமியாக பக்தனையே கருதுகின்றவன் ஆனபடியாலே எம்பெருமான் என்ன பண்றான், அந்த பக்தனுக்கு அவன் பிராரத கர்மோஷத்தினாலே இன்னும் சில காலம் பூலோகத்திலேயே இருக்க வேண்டி வரும். அப்படி இருக்கிற காலத்துல ஆச்சாரியாலை தூதாக அனுப்பி அவனை சமாதானப்படுத்தும்படியாக பெருமாளும் அனுப்புவது உண்டு. அப்படி எங்கேயாவது ஆச்சாரியனை பெருமாள் அனுப்புவது உண்டோ அப்படின்னு கேட்டா ராமாயணத்திலிருந்து நமக்கு தெரிகிறது என்பதை சங்கல்ப சூரியோதயத்துல சுவாமி தேசியன் அழகாக பேசுகிறார். தற்போதிர திசேந்திரியான நமனோ நத்தஞ்சராதிஷ்டிதே
ஜெயஹேஸ்மின் பவ சிந்துனா பரிகதஹ தீனாம் யசாம் பிராபிதஹ ஆஸ்திதஹ அஜ்யத்தே ஹனுமத் சமேத குருணா சம்பிரார்த்தித அர்த்த குமான் லங்காருத்த விதேக ராஜதனய நியாயேன லாலத்யதே. இங்கே நம்முடைய சம்சார நிலையையும் எம்பெருமான் அந்த சரித்திரத்தையும் ஒன்று இணைத்து பேசுகிறார். ஹனுமான் தூதாக சென்று சசோவனத்திலே கஷ்டப்படும்படியான சீதையை சமாதானப்படுத்தி பிறகு அதை செய்தியை ராமனிடத்தில் சொல்லி ராமன் போய் மருகு யுத்தத்துக்காக வந்து இந்த ராவணனை ஜெயித்த பிற்பாடு தானே சீதையை எம்பெருமானிடம் ஒப்படைக்கிறார். அதாவது சீதையாகிற ஒரு ஜீவனை ஆச்சாரியனாகிற ஹனுமான் ராமனாகிற எம்பெருமானிடே ஒப்படைக்கிறார் என்று தெரிகிறது. அது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டா, திவுடு பிடித்த பத்து தலை ராவணன் இருக்கானே அவன் சீதையை அசோகவனத்தில் கொண்டு போய் வைத்து விட்டான். அவன் அந்த இலங்கைக்கு அதிகமான ராஜாவாக இருக்கிறான். அந்த இலங்கைக்கு நாம் போகலாம் என்றால் அது சமுத்திரம் கடல் சூழ்ந்து இருக்கிறது. அந்த நிலையில திடீர்னு ராஜ்யம் நினைச்சாலும் வர முடியாத நிலை. அப்படி இருக்கின்ற காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு எப்பொழுது ராமா ராமா உன்னை நான் பார்ப்பேன் என்று கதறி கொண்டிருக்கிறான். அந்த சமயத்துல ராமன் அனுமனை தூது அனுப்பி அனுமன் போய் அவளை சமாதானப்படுத்தி பிறகு அந்த ராவணனை ஜெயித்து ராமன் அவரை பெரும்படியாக அழகான காரியத்தை எல்லாம் ஆச்சாரியனாகிற ஹனுமான் செய்து முடிக்கிறான். அதுபோல நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்முடைய சரீரம் இருக்க என்ன, இந்த சரீரத்துல நாம் இருக்கோம். பிராகிருதமான சரீரத்துல இந்த சரீரம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு பத்து தலையுடைய ராவணனுக்கு லங்கை எப்படி அதிகமாக இருக்கோ அதுபோல பத்து இந்திரியங்களை உடைய மனசாகர ராட்சசனுக்கு அதீனமாக இந்த சரீரம் இருக்கிறது. ஆக உள்ளே இருக்கிற ஜீவன் எது நினைக்கிறானோ அது இந்த மனசு நடத்த விடுவதில்லை. அவனை கண்ட வழிக்கு இழுத்து சொல்லுகிறது. இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துகிறது இந்த சரீரத்தில் இருக்கின்றான மனசானது. அப்படி இருக்கிற காலத்துல அந்த உள்ளே இருக்கின்றான ஜீவன், இப்படி நான் கஷ்டப்படுகின்றேனே, என்னுடைய மனதை மனதாகிற அடக்கனையனால அடக்க முடியவில்லையே, எம்பெருமானே நீ எப்போ காப்பாற்றுவையாயோ என்று அவன் அலட்சி கொண்டிருக்கிற காலத்துல பெருமாள் என்ன பண்றான், ஹனுமத் சமேன குருணா, சீதைக்கு ஹனுமானை எப்படி தூது அனுப்பினாரோ அது போல ஒரு ஆச்சாரியனை நமக்கு அனுப்புகிறார். அந்த ஆச்சாரியன் வந்து நமக்கு சமாதானம் சொல்லி எம்பெருமானுக்கு நம்முடைய கஷ்டங்களை தான் எடுத்து சொல்லி எம்பெருமான் நம்ம ஏற்றுக்கொள்ளும்படியாக அந்த ஆச்சாரியன் செய்கிறார். ஆக இந்த ஜீவன் லங்காரு விதேகராஜதனையான் நியாயேனால் அலட்சியதேன், எப்படி ஆனால் விதேகராஜதனையால சீதா பிராட்டி லங்கையிலே அடைபட்டு கஷ்டப்பட்டு இருந்திருக்காளோ அப்படி கஷ்டப்பட்டிருந்தவர்களை ஹனுமானாக ஆச்சாரியன் எப்படி மீட்டானோ மீட்டு ராமனிடம் ஒப்படைக்கின்றானோ அதுபோல ஆச்சாரியால் நம்மை எம்பெருமானுடைய ஒப்படைப்பார்கள் என்கிற கருத்தை மனதிலே கொண்டு அதைத்தான் பாதியாகிற ஆச்சாரியன் ராமனிடம் மக்களுக்காக சிபாரிசு பண்ணுகிறதோ என்று சொல்லலாம் போல இருக்கு. அதனால ஆச்சாரியனை பகவான் தூது விடுவதும் உண்டு பக்தனுக்காக. ஆழ்வார் நம்மாழ்வார் அவர் அப்படித்தான் பறவைகளை ஆச்சாரியனாக எம்பெருமானுக்கு தூது விடுகிறார். அஞ்சிரைய மரணாராய் வெஞ்சிரை புல் உயர்த்தார்க்கு என் வீடு தூதாய் சென்றக்காம். என் அரகரன் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், நீங்களும் அல்லவுலேன்னு பரிசுத்தமான மனது உடையவர்கள் நீங்கள், அதனால நீ அழகான திறக்கோடு கூடினவர்கள், நீங்க இந்த நாராயணன் கிட்ட போய் சொல்லுங்களேன் என்னுடைய அவல நிலையெல்லாம் எடுத்து சொல்லுங்களேன், அவங்கிட்ட நெருங்க முடியாதுன்னு நீ பயப்படாத. ஏன்னு கேட்டா அவனும் உன்ன போல ஒரு பறவை மீதுதான் உட்காந்துருக்காமா, வெஞ்சிரை புல் உயர்த்தார்க்கு, அவன் கருடன் மேல எழுதி அமர்ந்து இருக்கிறான் அவன். அதனால அவனும் பறவை மேல இருப்பதுனாலே பறவை விட்டு நீ விரும்பி போகலாம், அப்படியே எம்பெருமானத்திலே எனக்கு தூதாக எல்லாவற்றையும் சொல்லலாம் என்று நாரை ஆச்சாரியனாக தூதாக விடுகிறார் நம்மாழ்வார். என் செய்ய தாமரை கண் பெருமானார்க்கு என் தூதாய் என் செய்யும் உரைத்தற்கால் எனக்குயில்கால் நிழலீரேன். அழகாக பேசக்கூடிய அழகா தியான குரலை உடைய ஏ குயில்களேன், உன்னுடைய குரலை கேட்டால் எம்பெருமான் செய்யமடுத்து உன்னிடத்திலே மயங்கி நிற்பான். அப்பொழுது நீங்க போய் என் விஷயத்தை சொல்லுங்க, அவன் எப்பெருமான் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டு குயில்
அடையாளம் என்ன? செய்ய தாமரை கண் பெருமானாருக்கு என்ன அழகா சகஜன் அழகா இருப்பான். தாமரை கண், தாமரை மலர் போன்ற அழகான கண்கள் உடையவனாயிருப்பான். அவன் திருமேனிலே திருமாவிலே பிராட்டி இருப்பதனாலே அந்த பிராட்டியினுடைய அழகு காந்தி அடித்து அவனும் சிவந்ததாக காட்சி அளிப்பான். அப்பேற்கிடத்துல நீங்கள் அருகில் சென்று என் வார்த்தையை சொன்னால் என்ன? உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே, பேசத்தை சொல்லிட்டு வாங்கிறேன், இந்த மாதிரி கஷ்டப்படுறேன், சீக்கிரமாக அவனை ஆட்கொள்ளுங்கள் என்று சொல்வேன் என்று குயிலை ஆச்சாரியனாக தூது விடுகிறாய் விடுகிறார் நம்மாழ்வார். மேலும் நன்னடைய அண்ணங்கள் இப்படியாக அண்ணங்களே உன்னுடைய அண்ணனடையை பார்த்து எம்பெருமானிடத்திலே ரசித்து உங்ககிட்ட வருவான், அப்போ உன்னை பிடிக்க வருவான், அப்போ என்னுடைய கஷ்ட நிலையெல்லாம் அவன் இடத்துல சொல்லுங்களேன் என்றெல்லாம் பெருமாள் ஆச்சாரியனிடத்துல ஆச்சாரியனை பக்தனிடத்துல தூது விடுவதும் உண்டு. அப்படி இந்த ஆச்சாரியனாகிற பாதியே இவரிடத்துல தூது விடுகிறாரோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு என்று அந்த பாதியினுடைய குமிழ்ல ரத்தனங்கள் எல்லாம் போட்டிருக்கோம், நடக்கச்சு அதனுடைய ஒலி கேட்கறது. அந்த ஒலியை இப்படியெல்லாம் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கும்படியான பாதுகை பேசுகிறதோ என்று அழகாக உபதேசித்து பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன். ஸ்லோகம் 104. மத்வா திருநாய பரதோ மணிபாதரட்சே ராமேண தாம் விரகிதாம் ரகுராஜதானி ராமேவ சப்ரணயம் உஜ்ஜயினீம் அவந்தீம் மேனே மகோதயமயீம் மதுராமயோத்யாம். முத்வா திருநாய பரத மணிபாதரக்ஷே ராமேண தாம் விரகிதாம் ரகுராஜதானீம் தாம் ஏவ சப்ரணயம் உஜ்ஜயினீம் அவந்தீம் மேனே மகோதயமயீம் மதுராம் அயோத்யாம். பரதன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டா, ஏ பாதுகையே மத்வாதிருணாய பரதா, பரதன் புல்லாக கருதுகிறான். எதை? அவனுக்காக கொடுக்கப்பட்டு அம்மா வாங்கி வச்சிருக்காள் அயோத்தியார் அயுதானி, அதை கருதுகிறான். ஏன்னு கேட்டா ரகுராஜதானி, அது ரகுவம்சத்தினுடைய ராஜதானி. ரகுவம்சத்தினர்கள் எப்பேற்பட்டவர்கள்? வரும் பரம்பரையாக மூத்தவர்களே ஆண்டு வந்த ராஜதானி அது. அதனால இளையவனாகிய நான் அதை நான் ஆளமாட்டேன். அதோட கூட ராஜதானியில ராமன் இல்ல, ராமனும் காட்டுக்கு சென்று விட்டான். ராமன் இல்லாத அயோத்தி அயோத்தியா அல்ல. அதனால ராமன் இல்லாத அயோத்தி எவ்வளவு செல்லவும் குளிச்சிருந்தாலும் அந்த நாட்டை திருநாயமேனே அதை தேவ அற்பமாக ஒரு புல்லாக கருதுகிறான் பரதம். என்ன பண்றான்? சுவாமே வச பிரணயம் உஜ்ஜயினீம் அவந்தீம் மேனே மகோதயமயீம் மதுராம் அயோத்யாம். ராமனையே அவன் என்ன நினைக்கிறான்? அவனே அயோத்தி, ராமன் இல்லாத அயோத்தி அயோத்தி இல்ல. தனக்கு எல்லாம் எம்பெருமானே தான். அதனால அயோத்தியா பட்டணம் எது அப்படின்னு கேட்டா, ராமனே எனக்கு அயோத்தியா பட்டணம். அது மாத்திரமல்ல, ராமனே உஜ்ஜயினி என்கிற பட்டணமாகவும் ஆகிறான், அவனே அவந்திங்கிற பட்டணமாகவும் ஆகிறான், அவனே மகோதயம்ங்கிற நகராகவும் ஆகிறான், மதுரையாகவும் ஆகிறான், அயோத்தியாகவும் ஆகிறான். ஆக அவன் ஒரு நாட்டை அயோத்தியை விட்டு வந்த பரதனுக்கு ராமன் கிடைத்தால் ராமனே பல நகர்களாக ஆகிறான். ஆக அயோத்தியை பெற்றது மாத்திரமல்ல, இன்னும் பல இடங்களையெல்லாம் பெற்றவன் மாதிரி ஆகிறான் என்று அப்பேற்ற எண்ணமுடையவன், அப்படி உன்னிடத்தில் அன்புடையவன் பரதம் என்றார். இங்கேயே இன்னொரு பொருளும் உள்ளதாம். பரதம் பாதுகையே உன்னையே என்ன நினைக்கிறான் அவன் அப்படின்னு கேட்டவனாக, அவன் இந்த ராஜதானியெல்லாம் எதற்கு? எனக்கு எனக்கு பாதுகை கிடைத்தால் போரும். சுவாமேவ சப்ரணய பிரணயம், உன்னையே பிரீதியோட கூட எனக்கு ராமன் நீ நாட்டுக்கு வராது போனால் பாதுகையே கொடும் என்று பாதுகையே அவன்
தனக்கு ரொம்ப பிரியமானதாக அவன் கருதுகிறான். ஏன் அந்த பாதுகை எப்படப்பட்டது அப்படின்னு கேட்டா உஜ்ஜயினி. அது என்ன பண்றது, எல்லாரையும் உன்னை ஜெயமுள்ளதாக நினைக்கிறான். பாதுகை இருந்தா வெற்றியே வெற்றி எங்கும். அதனால ஜெயசீலையாக உன்னை நினைக்கிறான் பரதம் பாதுகையன். அவன் தீம் தன்னை அடைஞ்சவர்களெல்லாம் அவள் காப்பாள், ஆக சரணாகத ரட்சகி அவள் என்று உன்னை நினைக்கிறான் பரதம். அதே சமயத்துல மகோதயமதீம் வளம் புரிஞ்சியவளாக உன்னை நினைக்கிறான். உன்னிடத்துல கிடைக்காது எதுவே இல்லை, அப்படி வளம் புரிந்தியவள் நீ என்று உன்னை நினைக்கிறான் மதுராம். அதோடு மிக இனியவள், எல்லோரும் உன்னை அண்டி நன்மையை பெற முடியும் என்று நினைக்கிறான். அயோத்தியாம் உன்னை எவரும் தாக்க முடியாது, புரிஞ்சுதான், அற்பேற்றவளாக நினைக்கிறான். ஆக பாதிரியே உன்னையே மிக சிறந்தவனாக பரதன் கருதன்றபடியினாலே பாதிரியை உன்னை ஏழை பண்ணி கொண்டு அவன் அயோத்தியக்கு திரும்பினான் என்றும் ஒரு கருத்தை இதிலே கொள்ளலாம். மத்வா திருநாய பரதோ மணிபாதரட்சே தாமேன தாம் கிரகிதாம் ரகுராஜதானீம் தாமேவ சப்ரணயம் உஜ்ஜயினீமவந்தீம் மேனே மகோதயமயீம் மதுராம் அயோத்யாம். ராமாத்மனத் பிரதிபதம் மணிபாதரட்சே விஸ்வம்பரஸ்ய வகனேன பரீட்சிதாம் த்வாம் விஸ்வஸ்ய தேவி வகனே விநிவேசயிஷ்யன் விஸ்ரத்தையேவ பரதஹ பவதி இங்கயாஜே. ராமாத்மனஹ பிரதிபதம் மணிபாதரட்சே விஸ்வம்பரஸ்ய வகனேன பரீட்சிதாம் த்வாம் விஸ்வஸ்ய தேவி வகனே விநிவேசயிஷ்யன் விஸ்ரத்தா ஏவ பரதஹ பவதி இங்கயாஜே. வல்லதேவிய பரதன் ராமன் வராத பொழுது உன்னையே வேண்டினான், உன்னை கொடுத்தால் போதும் என்று. ஏன் அப்படின்னு கேட்டால் பரீட்சை பண்ணி பார்த்தான். என்ன ராமாத்மனஹ பிரதிபதம் மணிபாதரட்சே மணிபாதரட்சே பாதியே என்ன உன்னை என்ன சொன்னா தெரியுமாவா, பிரதிபதம் ராமன் ஒவ்வொரு அடி வைப்பிலையும் வச்சு உன்னை எப்படி வச்சு நடக்கிறான்னு பார்த்தான். அப்படி நடக்கும் பொழுது நீ மனம் கோணாமல் சுருங்காமல் ராமனை தாங்குகிறாயா, தாங்க முடியாமல் கஷ்டப்படுகின்றாயா என்று உன்னை பரீட்சை பார்த்தான். எப்படி தெரிகிறது, விஸ்வம்பரஸ்ய வகனேன பரீட்சிதான், உன்னை பரீட்சை பண்ணி பார்த்தான். அதிரோகாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே என்று ராமனை அதிரோக உன் திருவடியை வச்சு அதில் ஏறும், ஏறி பார்த்த பிற்பாடு தான் அது எனக்கு கூடுன்னு கேட்டான் அவன். அப்படி பரிசு பண்ணி பார்த்தான். பரிசு பண்ணி பார்த்து என்ன தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா பாதுகை பேர்பட்டவன் விஸ்வம்பரஸ்ய வகனேன ராமனே வகிக்கிறா தாங்கிறா. ராமன் எப்பேற்பட்டவன், விஸ்வம்பரஹா உலகத்தெல்லாம் தாங்குகின்றவன், ஆக அனைத்துலகையும் தாங்குகின்ற ராமனை தாங்குகின்றபடியினால பரிசு பண்ணி பார்த்ததுல பேஷ். இவ்வளவு உலகங்களையும் கொண்ட ராமனை தாங்குகின்ற காலத்துல ஒரு அயோத்தியை இவள் ஆளமாட்டாளா, கண்டிப்பாக ஆழ்வாள் தாங்குவார் என்று எண்ணத்தினால விஸ்வஸ்ய தேவி வகனே விநிவேசயிஷ்யன் ஆக அயோத்தியை ஆளுவதற்கு உன்னை கண்டிப்பாக வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. விஸ்ரத்தையேவ இப்படி நம்பிக்கை ஏற்பட்டதுனால பரதன் என்ன பண்ணா பவஜிஞ்சயாஜே, அதனால எனக்கு பாதுகையே கூடும். ஏன் நாம் எல்லா உலகங்களையும் தாங்குகின்ற ராமனை தாங்குகிற இந்த பாதுகை இந்த அயோத்தியை சுகமா சுலமாக ஆளும், எனக்கு ஒரு கட்டமும் இருக்காது, அதனால பாதுகை எனக்கு கூடும் என்று பாதுகையை யாச்சித்தான். இந்த ஸ்லோகத்துல ஒரு சிஷ்யன் ஒரு ஆச்சாரியன் அடைவுன்னா என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா ஆச்சாரியனை பரிசீலிச்சு பார்ப்பான், அவர் எப்பேற்பட்டவர், அவர் பூர்வோத்திரம் எப்படி, என்ன மாதிரிலாம் இருந்திருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருந்து அவருடைய குணநலங்கள்லாம் தெரிஞ்ச உடனே இவர் உயர்ந்த ஆச்சாரியன் என்று தான் மனசுல பட்ட பிற்பாடு மகாவிஸ்வாசத்தோட அவர் திருவடியில விழுந்து நீர்தான் எனக்கு ஆச்சாரியன், எனக்கு மோட்சம் கிடைக்க முடியாது, பண்ண வேண்டிய பொறுப்பு உண்மை சேர்ந்தது, பிரபஞ்சியை நீர்தான் பண்ண வேண்டும் என்று அந்த ஆச்சாரியனை பிரார்த்திப்பான். ஏன் அப்பேற்ப ஆச்சாரியன் சொல்லிட்டு செய்யும் தெய்வம்,
அதாவது ஆச்சாரியர் சொல்லுகின்றபடி எம்பெருமான் நடப்பான், அதனால அவர் இவனுக்கு மோட்சத்தை வாங்கி கொடுப்பார் என்கிற நம்பிக்கையினாலே ஒரு ஆச்சாரியன் என்ன ஒரு சிஷ்யன் ஆச்சாரியனை விசுவா மகாவிசுவாசத்தோடு அணுகுகிறான் என்கிற கருத்தையும் இந்த ஸ்லோகத்திலே நாம் காணலாம். ஸ்லோகம் 106. பக்தியாபரம் பவது தத் பரதஸ்ய சாதோ தத் பிரார்த்தனம் ரகுபதோ மணிபாதரக்ஷே கேனாசயேன சமுனிஹி பரமார்த்ததரிஷி பத்ராய தேவி ஜகதாம் பவதீம் அவாதீதே. பக்தியா பரம் பவது தத் பரதஸ்ய சாதோ தத் பிரார்த்தனம் ரகுபதோ மணிபாதரக்ஷே கேன ஆசயேன ச முனிஹி பரமார்த்ததரிஷி பத்ராய தேவி ஜகதாம் பவதீம் அவாதீது. பாதுகா தேவியே, நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, வரதன் வந்தவன் ராமனுக்கு பதிலாக நம்மை அவன் கேட்டானே என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய், அதனால உனக்கு கௌரவம் உனக்கு எண்ணம். அதனால இல்லை, அவன் கேட்டான்னா ஏன் கேட்டான் அப்படின்னா, அவன் எப்பேற்பட்டவன், அவன் சாது, அவனோ பரம சாத்தியனவன், அவனுக்கு ராமனிடத்துல அதிக பிரீதி, புரிஞ்சுதா? ஆகையினால அவனை சேர்ந்ததான அப்படினால உன்னை அவன் கேட்டான், அவ்வளவுதான் காரணம். ஆக உலகத்துல என்ன வழக்கம் அப்படின்னு கேட்டா, ஒரு அதிக பிரீதி இருந்தா இல்லாதவனங்கள் எல்லாம் கூட இருப்பதாக சொல்லி போடுகிறார்கள், இது உலக வழக்கு. அதனால பரதன் யோகக்ஷேம வகைன்னு சொன்னான் பாதுகேன்னு பரதன் வாயால சொன்னான். சொன்னான்னா ஏன் சொன்னான் அப்படின்னா, உண்மையை அறிஞ்சு சொல்லலாமா, பின்ன ராமனை சேர்ந்தவள் நீ அப்படிங்கிறதுக்காக உன்னை பாராட்டி பேசினா. ஆக இது அச்சுச்சியான பேச்சு, அதாவது விஞ்சியதான பேச்சு இது, அதனால அது உண்மையான பேச்சு நம்ப முடியாது. ஆகினால அவன் பரம சாகு சாத்திகன், இதோ அவன் உன்னை கேட்டானேங்கிறதுனால உனக்கு உயர்வு என்றெல்லாம் நீ நினைக்காதே. பக்தியாபரம் பவது, அவன் கேட்டது பக்தியினால, ராமனிடத்துல பிரீதியினால அவன் கேட்டான். ரகுபதவும் மணிபாதரட்சே, ராமனிடத்துல கேட்டதெல்லாம் உன்னிடத்துல உள்ள பிரீதியினால நிறைய குணங்கள் இருப்பதாக பேசி புகழ்ந்து பேசி அவன் உன்ன கேட்டான், ஆகினாலும் உனக்கு உயர்வு இல்லை. பின்ன எதனால உயர்வு தெரியுமா? கேனாசையே நசமுனிஹி பரமார்த்ததரிசி பத்ராய தேவி ஜெகதாம் பவதீம்மவாதீதிம். அந்த முனிவர் இருக்கிற வசிட்ட முனிவர், அவர் உன்ன என்ன சொன்னாரு பார்க்கணும், அவர் எந்த கருத்தினாலும் சொன்னார். அவர் என்ன சொன்னார்? ஏதே பிரயச்ச சம்ஹிஷ்டகம் பாதுகே ஹேமபூஷிதே அயோத்தியாயாம் மகாபிராஜ்ய யோகக்ஷேமகரோ பவாம். ராமா, அயோத்தி மக்கள் தான் சேமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு இருந்ததுனாக்க, நீ இந்த அழகான தங்கம் வைந்த இந்த பாதுகைய பரதனுக்கு கொடு அப்படின்னு அவர் சொன்னார். அவர் பேர்பட்டவர் பரமார்த்ததரிசி, உள்ளதையெல்லாம் உள்ளபடி அறிவர், திரிகால ஞானி. அதனால அவர் சொன்னதுனால நீ உயர்ந்தவளாக ஆகிவிட்டாய். ஆகினால அவர் பரதனுடைய வகிட்டருடைய வாக்குனால உனக்கு உயர்வை ஒழிய, ஏதோ பரதன் கேட்டாங்கிறதுனால உனக்கு உயர்வுன்னு நீ நினைக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு கருத்து. இதில் இன்னொரு கருத்தும் கொள்ளலாம், என்ன அப்படின்னு பரதன் உன்னை பரீட்சிச்சு கேட்டான், ஆனா பரீட்சிச்சு கேட்டாலும் கூட ராமனத்தில் இருக்கும்படியான விசேஷ பற்று தான் காரணம் அதுக்கு. உண்மையே உன்னை போர்த்தி சொன்னது யாரு? யதார்த்த தரிசியான உள்ளதை உள்ளபடி அறியக்கூடியதான வசிட்டர் பேசினார். அவர் என்னது உள்ளதை உள்ளபடி அறிந்தார் அப்படின்னு கேட்டா, ராமன் விஸ்வம்பராவதாரம், அதாவது உலகத்தெல்லாம் தாங்கக்கூடியவன், அப்பேற்பட்டவன் எம்பெருமான் அவதரிச்சிருக்கான் அப்படின்னு உன்னை பத்தி ராமனை பத்தி நன்றாக தெரியும் அவருக்கு. உண்மையை உணர்ந்தபடினாலே அந்த ராமனுடைய பாதுகையான அப்படின்னால உலகத்தெல்லாம் தாங்குகிற ராமனை தாங்குகிற பாதுகைக்கு அயோத்தி தாங்கக்கூடிய சக்தி நிறையாக இருக்கு என்று அவர் என்ன சொன்னார்? பத்ராய தேவி, தேவின்னார்,
தேவியன்னா ஆட்சி செய்ய வல்லவள் என்று கருத்து கொள்ளலாம். இங்க ஆட்சி செய்ய வல்லவளாக நீ இருக்கிறாய். பத்ராய ஜெகதாம், உலகத்துக்கெல்லாம் சேவத்தை உண்டு பண்ணக்கூடியவளாக நீ இருக்கிறாய் என்று அந்த முனிவர் சொன்னபடினால உனக்கு ஒரு உயர்ந்த கௌரவம் உண்டு என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல. ஸ்லோகம் 107. ராமேவனம் பிரஜதி பந்திரசே பிரசுப்தே ராஜ்யாபவாதசகிதே பரதே ததானீம் ஆஸ்வாசயேத் கைவ கோசல வாசினஸ்தானு சீதேவச்சேத்தமபி சாஹவிருத்திராசீஹி. ராமேவனம் பிரஜதி பந்திரசே பிரசுப்தே ராஜ்யாபவாதசகிதே பரதே ததானீம் ஆஸ்வாசயேத் கைவ கோசலவாசினஹ தானு சீதேவச்சேத் த்வமபி சாஹசவிருத்திராசீஹி. இந்த ஸ்லோகத்தில் பிராட்டியை விட, சீதா பிராட்டியை விட வாதுகை மிக உயர்ந்தவள் என்று பேசுகிறார். இப்பொழுது ராமேவனம் பிரஜதி, ராமனோ காட்டுக்கு புறப்பட்டு விட்டார். காட்டுக்கு போய் சின்னாக்களுக்குள்ள பந்திரசே பிரசுத்தே, பந்திரசர் 10 திசைகளும் சேரவிட்ட அல்லவர் தசரதர். அவர் பிரசுப்தே, சுப்தேன்னா தூங்கினார்னு இருக்கும். பிரசுப்தே அப்படின்னா நீண்ட நிதிரையை அடைஞ்சு விட்டார். ஆக அவரும் வானுலகை எழுதி விட்டார். ராஜ்யாபவாத செய்தே பரதே ததானி, பரதனை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். குதிரை கிருத்தியங்களை எல்லாம் ஒழுங்காக பரதன் செய்தார். உடனே அந்த சமயத்தில் பரதன் என்ன சொன்னார், பரதனே நீ முடிசூட்டுக் கொள்ள வேண்டும் என்று வசிட்டர் நியமிக்க அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மந்திரிகளெல்லாம் மன்றாடினார்கள், அதையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன சொன்னார், நான் காட்டிற்கு போய் பரதனை ராமனை இப்பொழுதே அழைத்துக் கொண்டு வருவேன், அவரை முடிசூட்டுவேன், அவர் அருகிலே இருந்து நானும் கைங்கரியம் செய்வேன். அப்படி ராமன் வராத போனால் நானும் காட்டிலேயே தவவேடம் பூண்டு அவருக்கு உதவி செய்து கொண்டு அங்கேயே இருப்பேன் அப்படின்னு பிரதிஜையே பண்ணினார். உடனே படைகளை திரட்டி கொண்டு எல்லோரையும் அழைத்துக் கொண்டு காட்டிற்கு புறப்பட்டார். அப்படி புறப்பட்ட போது ராஜ்யாபவாத ஜெயித்தே பரதே ததானீம், அந்த சமயத்தில் பரதன் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை, நாட்டை முடிசூட்டிக் கொள்ளவில்லை என்று கேட்டால், ராஜ்யாபவாத செய்தே நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நம்மை தூற்றி பேசுவார்கள். என்ன பேசுவார்கள், ராஜ்யத்திற்காக தாய் மூலமாக நாட்டுக்கு துரோகம் பண்ணிவிட்டான் பரதன், ஆக தான் பட்டம் ஏற வேண்டும்ங்கிற ஆசையினால ராவனை காட்டுக்கு துரத்தி விட்டான் அப்படின்னு தூற்றுவார்களே. ஆக அந்த அவவாத சொல் நம் காதல விழப்படாது, அந்தல பயம் அவனுக்கு. அதனால ராஜ்யத்தை ஏமாற்றி எடுத்துக்கொண்டு விட்டான் என்கிற அபவாத செய்தே, அந்த அபவாதத்தினால என்றும் பயந்தான் பரதம். அந்த சமயத்தில் ராமனும் இல்லை, ஆட்சி செய்வதற்கு தசரதரும் இல்லை. தசரதர் உயிரோடு இருந்தால் 14 ஆண்டுகளுக்கு பிறகு ராமனுக்கே முடித்து விட்டு விடுவார் அல்லவா. அவரும் இல்லை. இப்போ பரதனோ அவள் தாய் பெற்ற ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டான். இப்ப ஏற்பட்ட ஆபத்தான சமயத்தில் என்ன வந்தா, காட்டுக்கு வந்துட்டான். காட்டுக்கு வந்து என்ன சொன்னா, இந்த பாதுகையை பிரதிநிதி கடைசியில் வராத போனால் பாதுகையாவது கொடு என்று கேட்கிறார். அந்த சமயத்தில் பாதுகா தேவியானவள் சீதை போல பண்ணிவிட்டாள்லாம் என்ன பண்றது, சீதை என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டோம்னா, அவள் நியாயமாக ராமன் சொன்னபடி நாட்டிலே